ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் எஸ்கே ரியல் எஸ்டேட் சென்னை. இன்றைக்கி நம்ம போரூர் நியர்பை கோவூர்ன்ற லொக்கேஷனில் கிறிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு 2BHK தனி வீடு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துட்ருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் கீழேவே வந்து டபுள் பெட்ரூம் பண்ணியிருக்கோங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான், பக்கத்தில் செட் பேக் விட்டுருக்கும், பின்னாடியும் செட் பேக் விட்டு தான் அந்த வீடு வந்து பில்ட் பண்ணியிருக்கு. 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அது 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 75 லேக்ஸ் வரும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு 65 லேக்ஸ் வருங்க. எல்லாமே சிஎம்டி அப்ரூவ் தான், லேண்டு பில்டிங் எல்லாமே சிஎம்டி அப்ரூவ்டு. தாராளமாக 80% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் நம்ம லோன் போய்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு கேட் மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணுன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் பார்த்துட்ருக்கோம். கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு ரஃப் டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு சம்பு சப்ரி டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு வெளியில் தான் இருக்குது, மேலே நீங்கள் ஃபியூச்சரில் பில் பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வந்து ஸ்டெப்ஸு கீழே வந்து கொடுத்துருக்கோங்க. அதுக்கான டேபு எல்லாமே அதிலே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கார் பார்க்கிங்கோட வியூ பார்த்துட்ருக்கோம் எப்படி இருக்குன்றத. சேஃப்டிக்கு வந்து சைடில் வந்து கிரில் அமைச்சு கொடுத்துருக்கோம். கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ இது. நல்லா செட் பேக் விட்டு கட்டியிருக்கனால உங்களுக்கு எல்லா இதுலேயும் பெட்ரூமு ஹாலு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு விண்டோஸ் வந்துடுங்க. இப்போ நம்ம அந்த வீட்டோட மெயின் கேட் பார்த்துட்ருக்கோம். மெயின் கேட் பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு ஒரு கிரில் கேட் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மினிமம் ஒரு 40 லேக்ஸ் பட்ஜெட்லேருந்து நம்ம ஒவ்வொரு மாங்காடு லொக்கேஷன்லேருந்து நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இப்போ நம்ம அந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்துட்ருக்கோம். மெயின் டோர் நல்லா வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீ குட்டில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் இப்போ நம்ம அந்த வீட்டோட ஹால் ஏரியா தாங்க பார்த்துட்ருக்கோம். ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் பிளாக் கலரில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க, 2x2 டைல்ஸு. ஹால்லே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள். ஹாலில் ஃபேனு லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இது கீழே வந்து டபுள் பெட்ரூம் வந்துடும். டிவி யூனிட்டுக்கு லெஃப்டில் ஒரு பெட்ரூமும் ரைட் சைடில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு பூஜை ரூமு, மேலே வந்து ஸ்டோரேஜுக்காக ஒரு கபோர்டும் கொடுத்துருக்காங்க லாஃப்டில். நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9x11.5 சைஸில் இந்த பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்குங்க. நல்லா ஓரளவுக்கு ஸ்பேசியஸான பெட்ரூம் தான். இந்த பெட்ரூம்லேயும் ஃபுல்லாக வந்து லாஃப்ட்டு கபோர்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு விண்டோவும் கொடுத்துருக்கோங்க, உங்களுக்கு நல்லா வெளிச்சம் காற்று வசதிக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே வந்து உட்டில் தான் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க் எல்லாமே. இப்போ ஃபஸ்ட் பெட்ரூம் மட்டும் நம்ம வெளியில் வந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே உங்களுக்கு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிவிசி டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. காமன் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிராண்டடான ஃபிட்டிங்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்க்கலாம். இது இந்த வீட்டோடைய செகண்ட் பெட்ரூமு, சேம் கிட்டத்தட்ட அதே சைஸ் தான். இதுலேயும் வந்து உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 2 அடி செட் பேக் இருக்குது. உங்களுக்கு நல்லா வெளிச்சம் காற்று வசதி இருக்கும். இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு சேம் அதே மாதிரி கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பிளேவுட்டில் தான் பண்ணியிருக்கு. இது டிவி யூனிட் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு பூஜை ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமுக்கு மேலே ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்கு. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி உங்களுக்கு பூஜை செட்டப் வந்துருக்குங்க. பூஜை ரூம் தானோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிச்சன் வந்துடும். கிச்சன் ஃபுல்லாகவே இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கு. கபோர்டு ஒர்க்கு, ஸ்டோரேஜ் ஏரியாக்கான எல்லா ஒர்க்குமே கிச்சனில் பண்ணிருக்கோம். கிச்சன் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்கோம். 2 அடிக்கு வந்து சர்வீஸ் ஏரியா வந்துருங்க. ஃபுல்லாக இன்டீரியர்லாம் கவர் பண்ணிக்கும். இதோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே ஹெட்ரூமோடு சேர்த்து 900 ஸ்கொயர் ஃபீட் வரும். ரேட் வந்து 65 லேக்ஸு. 80% தாராளமாக நம்ம லீடிங் பேங்க்ஸில் வந்து லோன் போய்க்கலாங்க. இது பேக் சைடில் இருக்க ஒரு சர்வீஸ் ஏரியா. சேஃப்டிக்கு வந்து உங்களுக்கு கிரில் அமைச்சிருக்கோம். டோர் பக்கத்துலேயும் கொடுத்துருக்கோம், காமௌண்ட் டோர்லேயும் உங்களுக்கு சேஃப்டிக்கு வந்து கிரில் அமைச்சு கொடுத்துருக்கோங்க. கிச்சன் மேடைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட்டு வரைக்குமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இது இல்லாமல் வேறு லொக்கேஷனில் வாங்கினாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மகிட்ட லேண்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ.